அது ஒரு அழகான ஊர். அந்த ஊரிலே 12 வயதிலேயே மற்போர், சிலம்பம், வாள்வீச்சு என வீர கலைகளையெல்லாம் கற்று தெரிந்திருந்தான் அந்த சிறுவன். அந்த ஊரில் ஒரு நாள் சிறுத்தை புலி ஒன்று நுழைந்தது. கண்ணில் படுகின்ற மக்களையும் ஆடு மாடுகளையும் அழித்து கொன்று தின்றது. அதை கேள்வியுற்ற மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்தனர். மக்களின் அச்சத்தை போக்க அரசர் பயங்கரமான முயற்சிகளை எடுத்தார். அதற்காக அவர் சிறுத்தையை கொன்று வீழ்த்துபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவித்தார். அந்த நிலையில் ஒரு நாள் ஊருக்குள் புகுந்த அந்த சிறுத்தையை தன் கையில் இருந்த ஆயுதத்தாலேயே கொன்று வீழ்த்தினான் அந்த சிறுவன். அரசரும் பரிசுகள் பல வழங்கி அவனை சிறப்பித்தார். இளமையிலேயே துணிச்சலும் வீரமும் கொண்டு விளங்கிய அந்த சிறுவன் பின்னாளில் மிகப்பெரிய வீரனாய் அந்த நாட்டின் தளபதியாக உருவாகினான். நண்பர்களே, துணிவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் துணிவோடு எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களின் அறிவை வளர்த்து கொள்வதற்கு உங்களை உபயோகப்படுத்துங்கள். துணிவோடு எதையும் எதிர்கொள்ளுங்கள்.